இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தாமல் என் சத்துருக்களுக்கு முன்பதாக என சுவிசேஷத்தின் நிமித்தம் அநேக சத்துருக்களை சம்பாதித்திருக்கும். நண்பர்கள் குறைவு, என ஆண்டவர் வார்த்தை ஏற்றுக்கொண்டவன் மட்டும்தான் நமக்கு நண்பன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் அங்கே கர்த்தர் சமூகத்தில் என் வாழ்க்கையில தேவன் செய்த அனைத்து நன்மைகள் எல்லாமே எனக்கு நினைவு. இந்த கோவிட் மட்டும் வரல, பழைய காலங்கள் இருந்து தேவன் என்னோடு கூட இருந்த எல்லாம் நினைத்து நினைத்து ஒரு மணி நேரம் என் கண்ணீர் எங்கிருந்து வந்தது? நதியை போலது வந்தது. நான் அழுதேன், அழுது முடித்து பிறகு ஒரு நல்ல நித்தட நாள் முடிக்கும். இரண்டாவது நாள் ஒரு சம்பவம், இதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் தூங்கிக் கொண்டிருக்கேன், நான் இன்னைக்கு என்னுடைய பெட்ரூம் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இரண்டாவது நாள் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், மனைவி ராத்திரி ஒரு 2 மணி போல எழுந்திருக்கிறாரு. எழுந்திருக்கும் போது ரூமுக்குள்ள ஒரு மேகம், ஒரு பனிமூட்டம். அவர்கள் கண்களை திறந்து, ஒருவேளை இது கனவா இல்ல, நம்ம ஜன்னல வந்து என்ன நல்ல பிரீஸ் வேணும், டாக்டர் சொல்லியிருந்தாரு ஜன்னல் தான் நல்லா திறந்து வச்சு படுக்கணும், அதனால ஜன்னலை சாத்தி படுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வைஃப் கிட்ட சொல்லியிருந்தேன், நான் இருக்கிற கொஞ்சம் குளுமையான ஒரு பகுதி காற்று கொண்டு இருக்கும், ஜன்னலை திறந்துட்டு ஒருவேளை இந்த பனி ஒருவேளை உள்ள வந்துருச்சோ அப்படின்னு வெளியே பார்க்கும்போது, வெளியே எந்த பணியும் அவங்களுக்கு தெரியல, ஜன்னல் வெளியே பார்க்கும்போது எல்லாமே சாதாரணமா இருக்கு, ஆனா அறைக்குள் மாத்திரம் ஒரு பனி, ஒரு 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 கிளவுட், அதாவது அவங்க சொல்ற ஒரு மேக கூட்டத்தை போல. அப்ப எடுத்து அதை தொட்டு பார்ப்பதுக்கு கையில இப்படி பண்றாங்க, என் மனைவி அதை செய்கிறாங்க, அதை கையில பிடிக்க முடியல. ஆனா பனி என்னடா ஒரு மேகம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி காலையில் எனக்கு சொன்னாங்க. நேற்று ராத்திரி இப்படி ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் பார்த்தேன், ரொம்ப நேரம் அது இருந்தது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், தேவன் மோசேவுக்கு மேக ஸ்தம்பத்தில் வெளிப்பட்டவர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்ட தேவன். அதே மேக ஸ்தம்பத்தை நம்ம எங்கே பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு மலையின் மேல் போகும்போது ஒரு மேகம் வந்து அவர்களை மூடினது. பரிசுத்தவான்களுக்கு தேவன் அந்த மேகத்துக்குள்ளாக இருந்து தேவன் பேசுகிற தேவனாக இருந்தார். ஆகவே இந்த காரியத்தை என் மனதிலே நான் வைத்துக் கொண்டு நான் மனைவிட்ட சொன்னேன், கர்த்தர் கூட இருக்கிறேங்கிற ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறேன், வேற ஒண்ணு இல்லாம. நான் சொன்னேன், 1 மணி நேரம் எங்கிருந்து அந்த கண்ணீர் வந்ததுன்னு தெரியல, அவ்வளோ என் உள்ளம் அவரை நன்றி செலுத்தி துதித்தது. ஆகவே தேவன் கூட இருக்கிறார் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார் என்று சொன்னேன். இதுக்கு மத்தியில் என்னுடைய மாமியார் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து விட்டார். எங்க வீட்டிலே வச்சு நாங்க அவங்கள பாக்குறது, சரி இருந்தா 2 பேர்த்தையும் பாத்துக்கலாம்னு சொல்லி. இதற்கு மத்தியில என் மனைவி அவங்க ஹோம் குவாரண்டைன்ல இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு கிடைத்த சில விஷயங்கள் அவங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ், பாடி பெயினுக்குண்டான இன்ஜெக்ஷன்ஸ் கிடைத்தது அவர்கள் வெறும் மாத்திரைகள் மாத்திரம் தான் அவர்களுக்கு இருந்ததான். அதுக்கு மத்தியிலையும் நாங்கள் 3 பேர் ஒருவர் ஒருவருக்கு உதவியாக, ஒருவர் ஒருவருக்கு ஆதரவாக, ஏன்னா அந்த இடத்துல என் தாயார் அவங்க தனியா அவங்க வீட்டுல இருந்துட்டாங்க, அவங்க தங்கச்சி நம்ம சகோதரர் திமோத்தி இவர்கள் அடிக்கடி போய் பார்க்க அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுத்தா, கொஞ்சம் தூரம் நாங்களும் போக முடியாது. ஆனா நாங்க 3 பேர் இங்கே இருந்து கொண்டு இருக்கும் போது, என் மாமியார் அறையில படுத்து கொண்டு இருக்கும் போது, கீழே அதாவது மேல பெட்ல படுத்திருக்கிறாங்க, அங்க கீழே யாரோ ஒரு நபர் தினந்தோறும் ராத்திரியில வந்து அங்கே படுப்பது போல ஒரு நம்பிக்கை உறுதி பாருங்க எப்படி கொடுக்குறாங்க. அந்த நபர் எங்க மாமியார் கரெக்டா அவர்கள் எழுந்திருப்பார்கள், காலையில் எழுந்திருக்கும் போது அந்த நபர் கடந்து போயிருப்பார். ஏறக்குறைய 1 வாரம் தொடர்ந்து அவங்க பார்த்துருக்காங்க. 1 வாரத்துக்கு பிறகுதான் சொன்னாங்க, இன்னைக்கு அந்த நபரை காணும் போயிட்டாரு. நான் சொன்ன, பயப்படாதீங்க, அவர் எங்கேயும் விட்டுட்டு போகல, அந்த நம்ம தேவன் உங்களுக்கு ஒரு காட்சி கொடுத்துருக்கிறார், உனக்கு துணையா இருக்கிறேன், உன் அருகாமையில தான் நான் படுத்திருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம் என்று பாருங்க. அது ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அனுபவம் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்து ஒரு நம்பிக்கை கொடுத்தார். இதற்கு இடையில் ஏன்னா ஆஃப்டர் கோவிட் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், கோவிட்னால சுகர் எனக்கு அதிகரித்து ஏறக்குரிய 500 கிட்ட 519க்கு வந்து, அதுக்கு மேல டாக்டர்ஸ் நாங்க கூப்பிட்டு அவர்களுக்கு 1 வாரம் இன்சுலின் எடுக்க சொன்னார்கள், இன்சுலின் எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்சுலினுக்கு பிறகு கண்ட்ரோல் ஆன பிறகு மாத்திரையை சாப்பிட்டு மாத்திரையினால் இதுவரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அதை குறைத்து வந்திருக்கிறோம். 2 மாதம் அல்லது 3 மாதம் நீங்க சாப்பிடணும், அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் மற்ற இடங்களுக்கு போக வர நடக்க ஆரம்பிக்கும் போது உங்க பாடி கண்டிஷனுக்கு அந்த மாத்திரை தேவைப்படாது. அது இந்த கோவிட்னால் அது வந்தது, அநேகருக்கு கோவிட்னால் சுகர் வந்து அதிகமாயிருக்குது, சர்க்கரை அதிகமாயிருக்குது என்று சொல்லி டாக்டர்கள் சொன்னாங்க. ஆகவே அது இந்த நாள் நான் இன்று உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது எவ்வளவோ கண்ட்ரோலுக்கு என்னுடைய சுகர் வந்துவிட்டது. நிச்சயமாக தேவன் அதை முற்றிலுமாக இவ்வளவு குணப்படுத்தினவர், நிச்சயமாக அதை முற்றிலுமாக குணப்படுத்துவார், சரி பண்ணி விடுவார் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். ஒரு 2 வாரம் 3 வாரம் வீட்டுல ரெஸ்ட் எடுத்த பிறகு நான் சொன்ன, ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சுக்கு நம்ம போக முடியல, செய்திகள் நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக கொடுத்து கொண்டிருந்தோம், நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன்.
அப்போ என் மனைவிக்கும் ஒரு பயம் இருந்தது மனதில் ஏன்னா என்னுடைய குரலுக்கு ஏதாவது பாதிப்பாகிவிடும் என்று நான் சொன்னேன் இல்ல நான் ஜஸ்ட் ஒரு 10-20-15 minutes பேச விரும்புகிறேன் முதல் செய்தி ஒரு 10 நிமிஷம் செய்தியாக கொடுத்தேன் அதற்கு அடுத்த வாரத்துல செய்தி அதிகமானது இப்ப பாத்தீங்க ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுக்கும் ஒரு கிருபை தந்தார் இப்ப கூட எவ்வளவு நேரம் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள் எந்த ஒரு காரியமும் இல்லை இதுல டாக்டர் ரெடினேசர் தனிப்பட்ட வகையில அவர் என்னிடத்துல பேசும்போது சொன்னார் அண்ணா சின்ன வயதிலிருந்து உங்க கூட நான் பழகி இருக்கிறேன் உங்க சாட்சியை நான் பார்த்துட்டு வரேன் இதுல நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன் உங்களை ரெக்கமெண்ட் பண்ண நீங்க 75% சிவியர் கேஸ் உங்களை விட குறைவா இருந்தவங்க 60-50-65% இருந்த ஏறக்கூடிய 4 பேர்த்த வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ல உங்களை ரெக்கமெண்ட் செய்த மாதிரியே வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ல ரெக்கமெண்ட் செய்து நான் அட்மிட் செய்வேன் அதுல உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷன் நீங்க மட்டும்தான் மற்றவர்கள் இறந்து போனதை குறித்து நான் வருந்துகிறேன் அது வேதனைக்குரிய விஷயம் ஆனால் அதுல தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார்னா தேவன் ஒரு நோக்கத்தை எனக்கு ஒன்றும் ஊழியம் முடியல என் சத்துருக்கள் நினைக்கலாம் சந்தோஷப்பட்டவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஒரு குரூப்ல நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நானே ஒரு ஒரு போட்டோ எடுத்து மனைவிக்காக அனுப்பியிருந்தா அது ஜெப விண்ணப்பத்திற்காக என் மனைவி சில இடங்களில் அனுப்பினார் இது ஏதோ ஒரு ஒரு சகோதரன் கையில கிடைத்தது சுவிசேஷத்தின் நிமித்தம் அவர் என்னை படித்துக் கொண்ட சகோதரன் எல்லா பக்கமும் அது சர்க்குலேஷன்ல கொண்டு வந்திருக்கிறார் நான் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் என்னன்னா நம்ம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரும்போது கூட என்னுடைய மோசமான சத்துருக்கு கூட இந்த வியாதி வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும் பொதுவா ஒரு வியாதி அனுபவித்தவன் ஒரு வலி அனுபவித்தவன் அதைத்தான் சொல்லுவான் என் சத்துருக்கு கூட இது வரக்கூடாது என்று ஆனா என்னை அவமானப்படுத்தும்படி எல்லா இடங்களுக்கும் அவர் சர்க்குலேஷன் செய்தார் செய்யட்டும் அது அவருடையது ஆனா அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன் நான் மறிப்பதற்காக தேவன் என்னை அழைக்கவில்லை அவருடைய வேலை முடியும் வரைக்கும் நமக்கு மரணம் இல்லை ஒன்று ஆண்களுடைய வருகையில போவதற்கு சித்தம் வைத்திருப்பார் ஆனால் சித்தம் அவருடைய வருகையில நம்ம போவோம் நிச்சயமா போவோம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னை ஆண்டவர் எடுத்துக்குவார் ஆனா வருகைக்கு முன்னாடி என் ஜீவன் போக வேண்டும் ஆனால் அவர் வேலை முடித்த பிறகுதான் போவேன் தவிர வேலை முடியாமல் போக முடியாது அது வரைக்கும் எந்த சத்துருவும் தொட முடியாது இந்த கொரோனா வைரஸுக்குள்ளாக சாத்தான் பூந்து என் சரீரத்தின் அணுவுக்குள்ளாக போய் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கேப் இருந்தா அந்த கேப்ல நான் உட்கார்ந்துக்கலான பிசாசவன் சேனையோடு உள்ளே வந்தான் 3 நாட்கள் ஒரு பெரிய சர்ச் பண்ணான் உடம்பையே அலசி பார்த்தான் 3 நாள் உள்ள போய் அவன் பார்த்து இங்க ஒரு சின்ன கேப் இருந்தா அங்க நான் உட்கார்ந்துக்கலாம் எனக்குன்னு ஒரு இடம் இருக்கா என்று பார்த்தான் அங்கே அவனுக்கு ஒரு இடமும் இல்லை போகும் இடமெல்லாம் ஒவ்வொரு அணுவிலும் கிறிஸ்து என்னும் வார்த்தை எழுதப்பட்டதை அவன் பார்த்ததும் அவன் கதறிக்கொண்டு வெளியேறினான் என்கிற ஒரு சாட்சி நீங்க நான் சொல்ல விரும்புகிறேன் அல்லேலூயா இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்தின் அதிபதி நிலத்தில் வருகிறான் என் இடத்துல அவனுக்கு ஒன்றும் இல்லை வியாதி நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது எத்தனையோ இடங்கள்ல நான் போய் இயேசு சுகமளிக்கிறவர் என்று பிரசங்கம் செய்து எத்தனையோ இடங்கள்ல அநேக ஜனங்கள் வியாதியிலிருந்து குணமான ஜனங்களை நான் கண்களால் பார்த்திருக்கிறேன் குருடர்கள் கண் பார்வை அடைந்தது செவிடர்கள் கேட்டது மரத்திலிருந்து கீழே விழுந்து இடுப்பு மாறினவங்க ஜெபித்தவர்கள் சரீரம் நேரானதை நான் பார்த்திருக்கேன் இது சாட்சியாக நான் இதற்கு முன்பதாகவே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் எத்தனையோ பிசாசுகள் ஓடினதை பார்த்திருக்கிறோம் ஆண்டவர் நாமத்தில் தேவன் செய்த கிரியை வருவது சாத்தான் என்னை சோதிக்க வந்தார் 10 வருஷங்களுக்கு முன்பதாக என் வாழ்க்கையில என் மனைவியை ஒரு வியாதியின் மூலமாக அவன் தொட பார்த்தான் என் குழந்தை மறித்தது என் மனைவி ஜீவனை இருக்க வேண்டும் என்று நினைத்தான் மனைவி அங்கே ஜீவனோடு வந்தது ஒரு பெரிய சாட்சி ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்கிறோம் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிசாசு என்னை தொட வேண்டும் என்று நினைத்தான் பலமுறை என்னை அவன் கொல்ல வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் தேவன் இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறேன் அவருடைய வேலை முடியாமல் அவர் கொடுத்திருக்க தரிசனம் இந்திய தரிசனத்தை கையில எடுத்தேன் 19 வயதிலிருந்து ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் என்று எனக்கு 46 வயதானது 2012 விசேஷ தரிசனம் இந்திய தரிசனம் என்று கொடுத்தார் 21 மாநிலங்களுக்கு 2012 மேல நான் போகும்படி அநேகருக்கு சத்தியத்தை சொல்லவும் தேவ வார்த்தைகளை சொல்லவும் அநேக இடத்துல இயேசு சுகமளிக்கிறவர் என்று போதிக்கவும் அநேகர் குணமடைந்து நன்மைகளின் ஆசீர்வாதங்களையும் பெற்றதையும் என் கண்கள் கண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது என்னை சோதிக்க பிசாசு வருவது என் சரீரத்தை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் நிறைய பாஸ்டர்மார்களுடைய ஜீவன் இந்த கோவிட் நாட்களில் எடுக்கப்பட்டு போனது குடும்பங்கள் பாஸ்டருடைய குடும்பங்கள் அநேகம் மரித்திருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன விசுவாசிகள் மரித்திருக்கிறார்கள் பிசாசு அநேக ஊழியர்களின் ஜீவனை எடுத்து சுவிசேஷம் பரவக்கூடாது என்கிற திட்டத்தில் இருக்கிறான் ஆனா எல்லாத்துடைய ஜீவனையும் அவன் எடுக்க முடியாது ஒரு சிலரை எடுத்திருக்கலாம் ஒரு சிலர் இந்த வியாதி மூலமாக மறித்து மகிமைக்குள் கடந்து போயிருக்கலாம்
இதை குறித்து எந்த கேவலமான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஒரு பாஸ்டர் கோவிட்ல மரித்து விட்டா, ஒரு ஊழியக்காரன் மரித்து விட்டால் இதை கேவலமாக எண்ணுவதற்கு ஒன்றுமே இல்லை. யார் வேணா இப்படி வேணா போகலாம். தேவன் பல வாகனங்களை வைக்கிறார் அவர் சமூகத்துக்கு வருவதற்கு. மரணம் என்பது ஒரு வாகனம் தான். ஒரு வியாதியினால் ஒருவர் மரித்தால் அது ஒரு வாகனம், அது ஒரு சேரியட், அவ்வளவுதான். அது நம்மளை எடுத்துக்கொண்டு போவதற்கு உண்டானது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே, அவன் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இந்த நாள் இந்த கோவிட் என்பது ஒன்றுமில்லை. விசுவாசிகள் நீங்கள் பயப்பட வேண்டியது ஒன்றுல. பயம் என்பது உங்கள் உள்ளத்துல இருந்தா தான் நீங்கள் உங்களுடைய வியாதி. பொதுவா லங்ஸ் உடைய ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா பயந்தால் லங்ஸுக்கு அது பாதிப்பு. ஊழியர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், சில நேர ஊழியர்கள் கூட நீங்கள் பயந்து இருக்கலாம். நான் சாட்சியாக இருக்கிறேன். நாலாவது நாள் லாசரு வெளியேறினது போல கலரி விட்டு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு எப்ப என்ன டிஸ்சார்ஜ் பண்றீங்க டாக்டர் நான் கேட்டேன். ஆகவே விசுவாசிகளை பயப்படாதீங்க, ஊழியர்களை பயப்படாதீங்க. இன்னைக்கு தேவன் என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். எதற்கென்று பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. ஒன்று, கோவிட் வராம தேவன் உங்களை காப்பாத்தி இருக்கிறாரா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்காவது வந்து நீங்கள் இதை இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. தேவன் இடத்துல நீங்கள் இருக்கும் இந்த நேரத்துல அங்கே ஜபிங்க. உங்க உள்ளத்துல முழங்கால் படி போடுவதற்கு வெல நிலையா கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆத்மா சமூகத்துல தன்னை தாழ்த்து. கர்த்த சமூகத்துல உங்களுடைய பலவீனமான குரல்ல அவர்கிட்ட விசுவாசத்துல ஜெபிங்க. இப்பொழுது நீங்க குணமடைவீங்க. இந்த நேரத்துல கோவிட்ல பாதிக்கப்பட்ட இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னை சாட்சியாய் வைத்தவர் அநேகரை சாட்சியாய் வைப்பார். என்னை குணப்படுத்தின தேவன் அநேகரை தேவன் குணப்படுத்த போகிறார். நாம் கர்த்த சமூகத்துல ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல என்னுடைய சாட்சியை கேட்டவர்கள் ஆண்டவரே, இதோ பிசாசால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி, இதோ கர்த்தாவே இந்த நாள்ல தேவனே உங்களுடைய நாமத்துல உங்க வார்த்தையின்படி பிசாசு ஒன்றுமில்லை என்று சொல்லி நிரூபித்து பேசும் கிருபை எனக்கு நீ தந்ததற்காக நன்றி. இதோ தேவனே பாதாளம் என்னதென்று பார்ப்பதற்கு கொஞ்ச நேரம் என்னை உள்ளே நீர் அனுப்பி, அது ஒன்றுமில்லை, மரணம் ஒன்றுமில்லை, பயப்பட வேண்டாம். மரணம் வந்தாலும் கர்த்தருடைய சமூகம், ஆனால் மரணம் வராமல் அவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்றாலும் நமக்கு ஜீவனை திரும்ப தருகிற தேவன் என்று சொல்லி நான் விசுவாசித்து இந்த நாள் இவர்களுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறேன். தேவனே கோவிட்ல இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள், இதோ ஆண்டவரே சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியோர்களாக இருக்கலாம், ஆண்டவரே முதியோர்களாக இருக்கலாம், நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், யார் இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குணமடைவார்களாக, எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் குணமடைவார்களாக. பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை என்று இந்த நாள் உடைய நாமத்தில் அவர்களுக்கு நான் வலியுறுத்தி இருக்கிறேன். ஆண்டவரே உங்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள், பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னதேன். 365 முறை அந்த வார்த்தைகள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் பயப்படாதே என்று சொல்லி, ஒரு வருஷத்துல 365 நாட்கள் ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போது, மத்தியான நேரத்துல, சாயங்கால நேரத்துல அந்த வார்த்தைகள் எங்களிடத்துல நீ பயப்படாதே என்று பேசுகிறேனா? நானும் தேவனாக இருக்கிறேன். ஆகவே நீங்க எங்க தேவனாக இருக்கிறீங்க? எல்லா என்னுடைய அன்பு சகோதரிகள் சகோதரர்களை தேவன் குணப்படுத்துங்க. உங்க நாமத்துல எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இந்த சாட்சியை நான் கொடுப்பதற்கு என்னை தகுதியுள்ளவனா இந்த நேரத்துல உங்க ரத்தத்திலே நீர் வைத்ததற்காக நன்றி. அநேகருக்கு இந்த சாட்சிகள் உலகம் முழுவதும் போய் பிரயோஜனப்படுது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அடியனோட குடும்பத்திற்காக ஜெபிக்க, எல்லாரும் என் குடும்பத்துல 4 பேரும் நன்றாக குணமா இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிற இந்த ரேமாஜியோட ஊழியத்திற்காக விசேஷமாக ஜெபிங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை நான் முழுமையாக நிறைவேற்றுவேன். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக எனக்கு கொடுத்த ஊழிய என்னுடைய ஊழிய முன்ன விரிவாக்க, இந்திய தரிசனம் கொடுத்தவர் இப்பொழுது உலக தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய மனைவி 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஹாஸ்பிட்டல்ல படுத்து அதுல தேவன் ஒரு பெரிய சாட்சி எழுப்பி வீட்டுக்கு கொண்டு வரும்போது இந்திய தரிசனம் பெறவர். 10 ஆண்டுகளுக்கு பிறகு என நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜீவனோடு திரும்பி வரும்போது உலக தரிசனம் பெறந்திருக்கிறார். ஆகவே தேவன் எனக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை நிறைவேற்றி அவருடைய சேவை துரிதமாக, உண்மையாக, உத்தமமாக, உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக நான் பெயர் வாங்க விரும்புகிறேன். அதற்காக நீங்க வேலை செய்வீங்க. ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் உலகம் முழுவதும் எனக்காக ஜெபித்திருக்கிறாங்க. நிறைய சகோதர சகோதரர் உபவாசித்து எனக்காக ஜெபித்திருக்கிறீங்க. நிச்சயமா கர்த்தர் அதற்குண்டான ஆசீர்வாதத்தை உங்க குடும்பங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா நீங்க இந்த ஜெபத்துல தாங்கி இந்த ஊழியக்காரன் உயிரோடு இருக்கணும். பவுல் கலாத்தியர் புஸ்தகத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்க உங்க கண்களையும் எனக்காக பிடுங்கி கொடுக்க ஆயத்தமா இருந்தீங்க.
आशीर्वद வேலைகளை ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவார் கர்த்தருடைய நாமத்தை மகிமைக்க இந்த சாட்சி எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லி இந்த சாட்சி நான் முடிக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆமென் Dear friends greeting to you in the name of the Lord and Savior Jesus Christ and Dr. Ebenezer Daniel Raj I am a dental surgeon practicing in Coimbatore, Tamil Nadu, in India. I would like to share the testimony about Pastor Shatrak Kanvilka Joseph, Rhema Life Ministries. We had a very good bonding right from childhood. He's like elder brother to me. One of the main thing I would like to share today is the miracle that Lord Jesus Christ did in his life during this pandemic times. Dear pastor was having a sudden fever, sudden rise in his body temperature and breathlessness. They approached me to guide in the situation, and I advised them to get his blood investigations and his CT scan done. It was found that the severity of his lung infection was 75%, which was higher in a case of a COVID patient. As soon as the reports came, the only thing which I had a knowledge and suggestion from God is to get the support of my clinical physician, who is very well known and has a vast approach in the field of medicine. As I was referring my dear brother Pastor Shatrak's case to him, at first the doctor was little hesitant to take the case because of the severity of the infection which was in him. During this times I have found that many of the people who had a severity of infection more than 60%, 50%, all young adults also couldn't cope up, and they passed within a week's time or more. So when I sought the help of Dr. Soundarvel Raja Medical Center in Sundarapuram, Coimbatore, I requested him to get the admission done. I'm taking the support from my side. Then he admitted Pastor Shatrak. After 3 days, it was a big miracle that his oxygen levels were restored. Normally, in case of people who have 75% of infection, there are chance of the lungs to get necrosed, or in later stages it will lead to fibrosis. All these things which will lead to strangulation of breath, and it was a very risky case in case of Pastor Shatrak. But we have a mighty God whom we serve. Our God Jesus Christ is the living God, and the word says those who looked at his face were not ashamed. Really, the prayers of many holy people and pastors and the church people really revived his oxygen levels. Within a matter of 3 days, his oxygen levels quicken, and
he started to breathe normally. He was recovering in a very quick pace, which is a miracle, as I know in the knowledge of medical sciences, as I have been in treatment in my dental and medical field for the past 18 years. This one is a real big miracle what Lord has done in Pastor Shatrak's life. I can say and I can testify it, because during this COVID-19 and especially in the second wave, I have seen many young people, my friends, my dear friends who studied with me passing, who had 50% to 60% of the lung infection. They suddenly developed a cardiac arrest and nothing could be done. I would like to mention a verse from the scripture of Job chapter 10 verse 12. The word says, "You have given me life and steadfast love, and your care has preserved my spirit." It was the Lord who preserved and took care of Pastor Shatrak's spirit, and within a week's time, before the doctor was going to discharge, he started responding normally, and within 3 days he was not in requirement of the oxygen. He started developing well, the breathing became normal, and all the vital signs and all his health parameters became normal. It is an astonishing and it is a big miracle. 100% I can tell, as a doctor in Christ, as a dear brother in Christ, I can say that this is a real wonderful testimony. I know that the Lord has given him life and has preserved his spirit. He will take him to nations. He will take Pastor Shatrak to the nations to glorify his name, to preach the gospel, and to heal the sick because of the spirit which the Lord poured in him during the pandemic time. God's spirit revived his body, mind and soul, and the healing of the Lord, as the word says, we are healed by his stripes. I'm very much privileged and honored to say the testimony about my dear brother and pastor Shatra Tandilkar Joseph, and I would like to thank Sister Venita and all the church members for giving me an opportunity to testify about the wonderful miracle the Lord did in his life. Glory be to God. So it's a great pleasure to be a part of a frontline worker as a doctor in the pandemic of COVID-19 during this 2020 and 2021. At the global level, people suffered a lot, a lot of people died also in India and Tamil Nadu area. The mortality was very high, the morbidity was also very high. As a COVID care center, we happened to receive a nice pastor, Mr. Shatrak Joseph, on the end of May month as a COVID patient. We had a surprise. He seems to be a middle-aged man, at a good immunity level, but despite all these things, he suffered to COVID development. We are worrying a lot to see him on examination and all, seeing his reports. His lungs were involved as 75%. His RT-PCR was strongly positive. He was looking so dull, very extreme fatigability, with a lot of tiredness, not able to eat, not able to walk, and very sick. With almighty blessings and appropriate treatment, with the immunity level of this
great man has improved a lot, and your soul responds tremendously the day by day. We were very happy to see him. He was without oxygen on the third day. So the oxygen was very low, and he showed very good improvement to the treatment. But it was a tremendous improvement. So on the eighth day of admission, to my surprise and happiness to see him, he came all the way from the stairs down without any panting, thanking me and went out of the hospital. As the great man, the philanthropist, Dr. Ratan Tata said, survival of the human being in this era, especially 2020 and 2021, is the greatest thing apart from anything in this world. Food, money, wanting for anything, and fighting for anything. The survival is the great thing. So that has happened to him. And he was very cooperative. And he prayed for us also. And he is back to his original work. I wish him all the best. And to continue his prayers for the well-being of the human society in and around the world.